ஹை ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராகவ் என்லஸ் ஜேர்னி. இன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் க்ளோரியஸ் மவுண்டன் அப்படின்னு பிரிஸ்பனில் இருக்குது. பிரிஸ்பன்லேருந்து ஒரு 1 hour டிரைவ் வந்தோம் அப்படின்னா இந்த மவுண்டன் இருக்குது. இந்த மவுண்டனுக்குள்ளே தான் இந்த சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மயாலா டி ஆகுலர் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து ஹைக்கிங் பிளேஸு, அந்த மாதிரி அட்ராக்டிவான விஷயங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருக்காங்க, அந்த மேப்பும் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெல்கம் டு மயாலா டி ஆகுலர் நேஷனல் பார்க். ஸோ இந்த மவுண்டனில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா அப்படியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறைய வைல்டு க்ரீச்சர்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே போயிட்டு பார்ப்போம், போகலாமா? இதுதான் கார் பார்க்கு. நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஈவன் நான் என்ன இங்கே சண்டே வீக்கெண்டில் தான் வந்திருக்கேன், இன்றைக்கே வந்து இவ்வளோ குவைட்டாக தான் இருக்குது. ஸோ நிறைய இது இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல டாப்பில் அங்கே வந்து பாபிக்யூ ஸ்பாட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்தியன்ஸ் ஃபேமிலி தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாபிக்யூ போட்டிருக்காங்க. நிறைய பேர் நான் பேசுகிறத கேட்டேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ நம்ம இங்கே ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா இங்கே பாபிக்யூ போடுறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க இது. இங்கே பாருங்கள் ஈவன் நிறைய ஸ்பாட் இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக நமக்கு அந்த மாதிரி டேபிள்ஸும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க இங்கே இருக்கு, அது மேலே இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு, நிறைய இடங்கள் இருக்குங்க. நேச்சர் லவ்வர்ஸ்க்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு இடம். பிரிஸ்பனில் இருந்தால் இதுதாங்க. இங்கே வந்து நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான அவுட்டிங் போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. Mount Glory's spiny crayfish. My found. Oh, you found crayfish as well. Mysterious mushroom, Ma. Look at that. That's Ma. Mount Glory's water spider. A strange mushroom. Come here. I want to show you the strangest mushroom ever. Rose-crowned fruit doves. Ma. Okay, let's go. Ma, I want to show you tips and tricks. பாருங்க. எவ்வளவு டென்ஸா இருக்கு பாருங்க. ஓ மை காட், சூப்பர்ங்க. இந்த பார்க்கு வர்றதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீலாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஸோ டாக்ஸ் அண்ட் சைக்கிள் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. வாவ், என்னங்க ஓடிச்சது? இதை ஓடிச்சுங்க, இங்க இருக்குங்க. ஓ மை காட், வாட் இஸ் தட்? இங்க இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, ஸ்மால் ஸ்மால் கேங்க்ரோ மாதிரி இருக்குங்க அது. இங்கே பாருங்க. ஆமாங்க, அது சின்ன, அதுக்கு பேர் வேறு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்கிறேன், ஸ்மால் கேங்க்ரோ மாதிரியே இருக்குது. ஸ்மால் சைஸ் தான் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இருக்கு பாருங்க, சரி. அதாங்க, இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இங்கே போட்டுருக்காமங்க, ரெயின் ஃபாரஸ்ட் சர்க்கியூட் 2 kilometers, சைப்ரஸ் க்ரோ ட்ராக் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த ஃபாரஸ்டில் வந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, இந்த இலைகள்லாம் மக்குன ஸ்மெல் வரும்ல, அது வந்து இந்த இடத்துல நிறைய வருது, தெரியுது. மரங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஹைட் இருக்குன்னு.
நியூசிலாண்டில் கூட இதே மாதிரி தாங்க. நியூசிலாண்டை போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நியூசிலாண்டு இதே மாதிரி தான் இருக்கும் ஃபாரஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அடர்த்தியாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்மலாம் சும்மா இந்த இதுலையாவது நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நடந்து போகலாம் உள்ளே, ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெலாம் நம்மளால் நடந்தே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து கிட்ட கிட்டவே இருக்கும் அந்த மரங்கள், ஒரு மனுஷன் நுழைஞ்சே உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா முட்டிங்கால அளவுக்கு வந்து தண்ணி தேங்கியிருக்குங்க அந்த ஃபாரஸ்ட்டில். அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து நியூசிலாண்டு இருக்குது. நியூசிலாண்டு வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா நியூசிலாண்டு வந்து விட்டுறாதீங்க. என்ன இங்கே ரெண்டு வழி இருக்குது, எந்தல போகிறது? ஐஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள். இது உண்மையிலேயே வந்து இங்கே கொஞ்சம் தனியாக போகிறதுக்கு வந்து பயமாக தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக கூட வந்தீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக கேமராவில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, ஆனால் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தாங்க இருக்குது. அப்பப்போ வந்து தூரல் வேற வந்துகிட்டே இருக்கு. மழை வேற சத்தம் கேட்குதுங்களா? எனக்கு கேட்குது, எனக்கு முன்னாடியெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குங்க, சத்தம் கேட்குது. இந்த ட்ரீ பாருங்களேன், ஓ மை காட். செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் பாம்புலாம் இந்த ஆச்சரியப்படுறது இல்லைங்க, பார்த்து தான் போகணும். சீக்ரெட் ஹைடிங் பிளேசஸ். இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க, பிரைட்டாக இருக்குது. எனக்கு முன்னே ஒரு கப்பல் வந்துட்டுருக்காங்க. ஓகே சூப்பர், ஒரு கம்பெனி கிடைச்சாங்க. ஏதோ இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்ம போகலாம். ஹலோ பாய். இங்கே பாருங்கள் இந்த மரம் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஓ மை காட், லுக் அட் த ட்ரீ. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த மரம். சரியான மரங்க இது. இந்த சைடு பாருங்க, ஒரு மரம் பெரிய மரங்க உழுந்து அது அப்படியே மக்கி போயிருக்கு பாருங்க. அந்த எண்டு வரைக்கும் இருக்குங்க, அங்கேருந்து உழுந்துருக்கு அந்த மரம், அப்படியே மக்கி போயிருக்கு, யாருமே டச் பண்ணல. சூப்பருங்க பாருங்க. அதாங்க நான் சொன்னல, இங்கே நேச்சர் லவ்வர்ஸ்க்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் இந்த இடம். சரியான ஃபாரஸ்ட்டுங்க. நான் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் பார்க்குறேன் நான். மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பெருசு பெருசாக, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்க எப்படியெல்லாம் அந்த மரத்துக்குள்ளேயே ஒரு செடி. ஓ மை காட், பெரிய மரங்க அது. சூப்பர் பாருங்க இந்த மரம் தான். ஹைக்கிங் வரவங்களுக்கு வந்து இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி காலையில் வந்து எங்களுக்கு சண்டே இன்றைக்கி ஸோ ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன் ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா நேற்று நைட் படுக்கும் போது 12:00 ஆகிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அங்கே ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு 12:00 ஆகிடும். ஸோ அது ஒர்த் இல்லை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் ஜூ வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அடல்ட்டுக்கு வந்து $64 இன்றைக்கி ப்ரைஸு, அது வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்ரி இயர். ஸோ அதனால்
அங்கே போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டே நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகலை. சரி வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டிரைவ்லேயே ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மவுண்ட் க்ளோரியஸ் மவுண்டன் வந்து நான் நிறைய வந்திருக்கேன். அது எப்படின்னா ஜஸ்ட் டிரைவ் மட்டும் நான் வருவேன், அப்படியே டிரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த நேஷனல் பார்க் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த பார்க் கிடச்சிது. சரி ஓகே இங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏங்க நான் பார்த்ததுலேயே பிக்கஸ்ட் ட்ரீங்க அது. அங்கே பாருங்க, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரியான ட்ரீங்க அது. ஏங்க ஒரு 5 மீட்டர் இருக்கும் பழகுதுங்க. அதை வந்து சுற்றி நம்ம வளர்ந்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரீ பாருங்கள். ஓ மை காட் பாருங்க. Daddy? Yes? Have you seen any mushrooms, Daddy? Not yet. We have seen 3 mushrooms. Is that? Yes. Oh, wow. We saw a white chicken okay. of the woods. Okay. The normal chicken of the woods. Mm-hmm. And what was the other one, Ma? The fungi. Oh. And we saw the fungi. Okay. Don't touch it. Hi, hello. Hi, guys. Good, how are you? How are you? Hi. இங்கே பாருங்க, இங்கே சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த மரம் பாருங்க. Oh my God. Like a bridge take off. If you want to stand there, I'll take a photo of you. No, mommy. We're looking for... Super, பாருங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எங்களுக்கு தான். இந்த இடத்துல ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, தம்ப்நெயிலுக்கு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே கிழிஞ்சு ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்க இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இங்கே நான் இங்கே நின்று நம்ம வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். திங்ஸ் யூ நெவர் சி அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க. இந்த பேர்ட்ஸு இந்த பக்ஸ்லாம் பார்க்கலாம் போல இருக்கு. கரெக்டாக தாங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பர்ல. ஒர்த்துங்க, நிச்சயமாக ஒர்த்து. வர்றது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இவ்வளோ அழகான இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஃபீ எதுவும் இல்லை அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஹைக்கிங் ஷூ மாதிரி போட்டுட்டு வர்றது பெட்டர், ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. வருங்க, கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹலோ, ஹை. இங்கே பார்த்தீங்களா, வீக்கெண்டில் கிட்ஸுங்களை இப்படி கூப்பிட்டுட்டு இப்படி ஜாலியாக வாக்கிங் வந்துடுறாங்க. ஹலோ, பேர்டு கத்துற சவுண்டு கேட்குதாங்க. சவுண்டே வந்து ஃபாரஸ்டில் கத்தவங்க கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும்ல, ஸ்கேரியாக அந்த மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இங்கே மோஸ்ட்லிங்க இங்கேருந்து உழற மரங்கள் யாருமே டச் பண்ணவே மாட்டாங்க, அப்படி தான் கிடக்கும். இது பாருங்கள், இந்த மரம்லாம் பாருங்கள், பல வருடம் ஆயிருக்கும் போல் பாருங்கள். எவ்வளோ பழமையான மரமாக இருக்கும் பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இது உழுந்தே பல வருடங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பாசி படிஞ்சு அப்படியே கிடக்கு. பெரிய மரங்க பாருங்கள், கீழே வரைக்கும் இருக்கு. என்னப்பா, பிரிஸ்பனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்கேஸ் யாராவது வராமல் இருந்தால்
நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக ஓத்துங்க. ஸோ இங்கேருந்து மழை பெய்யும்போது சரியான தண்ணி வரும்னு நினைக்கிறேங்க. இங்கே இது ஒன்று கத்துது, பார்த்தா குழந்தை அழற சவுண்டு கேட்குதுங்க. அது கண்டிப்பாக ஏதோ பேர்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி குழந்தை அழகிற மாதிரியே சத்தம் கேட்குதுங்க. அது நான் முடிஞ்ச அளவுக்கு சத்தம் கேட்டுதுங்களா? நான் இங்கே மோஸ்ட்லி பிரிஸ்பனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்டான இடங்கள்லாம் எடுத்து போட ட்ரை பண்ணுறேங்க. இந்த தைல மரங்கள் வந்து இங்கே பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாலே, ஆனால் இருக்கு, இல்லாமல் இல்லை. இங்கே பாருங்கள், இதுவும் அந்த தைல மரம் தான். இது அங்கே இருக்குல்ல, அதுவும் தைல மரம். இதெல்லாம் சரியான பேசுங்க இருக்குது. ஆனால் இங்கே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, நிறைய வந்து தைல மரத்தை தவிர மற்ற மரங்கள் தான் வந்து இங்கே நிறைய இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, தைல மரம் வந்து இங்கே ஆஸ்திரேலியன் நேட்டிவ் ட்ரீ இது, அதனால் அது யூஸ்வலாக நிறைய இருக்கும். மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அது நிறைய இருக்கும். பிரிஸ்பன் வந்து ட்ராபிக்கல் ஸ்டேட்டுங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள், செடிகள், கொடிகள்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சிட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்களோட ரொம்ப நல்லாயிருக்கும். பிரிஸ்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மெல்பர்ன், அடிலைட், கேன்பரா இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். பிரிஸ்பன் வந்து ட்ராபிக்கல் வெதருங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் அந்த ஹாட் வெதர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு. சம்மர் டைமில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அது ஆனால் ஈவினிங் வந்து கோல்டாகிடும். மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம். பிரிஸ்பனில் இருக்கிறது வந்து ரியலி லக்கியான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் வந்து 10 வருஷம் இதில் அடிலைடில் இருந்தேன், அது எவ்வளோ கோல்டான இடம்னு எனக்கு நல்லா தெரியும். அடிலைட் பியூட்டிஃபுல் பிளேஸ், பட் ஆனால் வெதர் மட்டும்தான் அங்கே ட்ராபேக். இந்த மரம் பார்த்தீங்களா? Rain forest circuit. ஸோ இங்கே இது வரைக்கும் கார் வரலாம் போல இருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறமும் ரோடு இருக்குது, ஸோ இன்னும் அந்த இடத்துலையும் கார் பார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் பாருங்கள், நிறைய இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இப்படியே போயிருக்காங்க. பெரிய ஃபாரஸ்ட்டுங்க இது. Under my shoes, it's ruined. Yeah? Full of mud in my shoe. Why don't you take it off and clean it? How do you think you can do that? You'll get money again. You can sit and do it. Super. Oh, so we have to go in there and then we can just go out. Is it? Yeah, we go faster. Yeah, I'm going to go around there. Yeah. இங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் ரெய்னி சீசன் தான், தண்ணி வர வாய்ப்பு இருக்குது, போய் பார்க்கலாம். எஸ் எஸ் ஓகேம்மா. பேர்ட்ஸ் சத்தம் கேட்குதுங்களா? இது ஓகே, இதெல்லாம் கேட்குதாங்க. இங்கே வரணும், லிசன். You might see the most popularest mushroom ever. Mm-hmm. I mean, rarest mushroom ever. Okay. Called the chicken of the wood. Okay. And if you cook it and eat it, Daddy, mm-hmm. it'll taste like chicken. See, you need to be very careful. It's maybe poisonous. Yes. Yeah.
If you don't know is the right one, you should not touch it. Yes, and a morel is poisonous. Mm-hmm. And some people expect it to be the world. பின்னாடி ஆள் வராங்க, அவங்களை போக விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கலர்ல மஷ்ரூம் பாக்குறேங்க. ரொம்ப டைனியா தான் இருக்கு, பட் ஆனா இந்த மாதிரி மஷ்ரூம் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது, நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்றதே இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது தானே. கண்டிப்பாங்க, இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து ஹைக்கிங் ஷூ வந்து வேணும், ஏன்னா இந்த பாத்தெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. யூ ஹட் டு பி வெரி கேர்ஃபுல். பாருங்கள் எப்படி இருப்பாருங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹைக்கிங் ஷூ போட்டுட்டு தயவு செய்து வாங்க. வா, சரியான வைல்டுங்க. வீக்கெண்டில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த வீக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு சார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த பேர்ட் சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. நீங்கள் இங்கே கொண்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு பேர்டு கத்துனதை நான் சொன்னேன் இல்லைங்க, கேட்குதா? அந்த இடத்துல அந்த பேர்டு கத்துனது வந்து ஒரு குழந்தை அழற மாதிரியே இருக்குங்க அந்த பேர்டு சவுண்டு. ஸோ என்னோடய பையனை வந்து இதே போல் பழக்கப்படுத்திட்டோம் இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் போகிறதுக்கு, அதனால் அவனுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். அவனும் நிறைய அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். ஹீ லவ் நேச்சர். எண்ட் ஆஃப் த டேல மெமரிஸை கலெக்ட் பண்ணுறது தான் எங்கள் லைஃபு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிலாம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் உழுந்து கிடக்குங்க. அந்த மரத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எதுவுமே டச் பண்ணல, இந்த வழியில் இருக்கிறது மட்டும் இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இதை வந்து அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் விழுந்து கிடக்கு. அப்படியே இன்னும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோல். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க இன்னொரு மரம். வாட்ச் அவுட் கம் ஆன் யூ ரைட் ஓகே ஓகே ஹலோ இஸ் தேர் எனி ஃபால்ஸ் தே யா இட்ஸ் ஓகே ஓகே இட்ஸ் ஸ்டில் ஓகே தேங்க்ஸ் ஓகே யா யா சி பெரிய மரம் பாருங்க, எவ்வளவு பெரிய மரம் பாருங்க, அப்படியே விழுந்துருக்கு. இங்க பாருங்க அதை என்ன செய்திருக்காங்க, ஃபுல்லா கூட கட் பண்ணல, அதுலயே வந்து ஸ்டெப் மாதிரி பண்ணிட்டு நமக்கு வந்து வச்சிருக்காங்க. அதான் அவங்க சொல்லிட்டு போறாங்க, அந்த ஸ்டெப் எவ்வளவு கூலா இருக்கு பாருங்க. சோ குட்ல இங்க பாருங்க, இதுலயே வந்து அப்படியே ஸ்டெப் மாதிரி பண்ணிருக்காங்க. சோ குட். இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் பாருங்க. Where are the mushrooms? I show you, Kana. Beautiful. 1000
பார்க்கலாங்க. அங்கே ஃபால்ஸ்லேருந்து நிறைய தண்ணி வரல, பட் தண்ணி வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். I can't even climb that tree. My hands ache. Come on, man. We gotta get moving. Yeah. Oh, God. We gotta get moving. Watch out, come on. Watch out? Watch out for what? The root. I'm only safe. I am safe. I'm not dangerous. I'm not dangerous. நிறைய பேர் வராங்க பின்னாடி. Look at this tree. This one. Oh my god. It's a big tree. And Wait, Watch out, Kamal. Careful, Kamal. Slippery. Come. Okay. பாருங்க இன்னொரு மரம். தெரியுதாங்க, ஆக்சுவலாக வீடியோவில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, உண்மையிலேயே இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குங்க. ஆஃப் லைட் தான் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 தான் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா 6:00 மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சி சதசதன் இருக்குங்க. சரியாக இருக்குங்க. இங்கே கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர் மாதிரி இருக்குது. மரங்கள்லாம் அப்படியே விழுந்து கிடங்க. இந்த ஜுராசிக் பார்க்கில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபீல் வந்துடும் உங்களுக்கு, இந்த ஜுராசிக் பார்க்கோட ஜங்கிள் ஃபீல் வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. வா, நான் நிச்சயமாக எதிர்பார்க்கலங்க இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நேஷ்னல் பார்க்னோடனே சரி ஒரு மாதிரி கார்டன்லாம் வச்சுருக்குன்னு வந்தேன், ஆனால் செம்மையாக இருக்கு. ஹலோ, யாருங்க? சரியான ட்ரீ. கமல், வாட்ச் அவுட் கமல், ஹோல் த ஹேண்ட் ப்ளீஸ். எஸ், மடி படம். ஓகே, அண்ட் ஸ்லோலி கிட்டா. And hold the wood. I don't need any help. You sure? Yes. Okay. I made it easy. Hi. Careful. Guys, slow ah inga water Greek la inde small river start agudhu. Inge irundhu apdi slow ah thanni inga vandu kasinji apdi inga vandu pathina senariya water apdi varudhu. Pathina theriyum nenikiren. Inga parunga. Irunga. ஸ்லோவாக இருக்குது பாருங்க. அந்த இடத்துல தண்ணி அப்படியே வந்து எடுப்போம். வாயில்டு
beautiful. Beautiful, isn't it? Well, they have umbrellas. It's not raining. Oh, it's okay. It's not raining. It might rain. It was raining. We don't have umbrellas. You know that? After it rains, it can't rain again. ஆனால் பாருங்க, இவ்வளோ இந்த காட்டுக்குள்ளே இந்த வுட்டில் எவ்வளோ அழகாக இந்த பாத் போட்டிருக்காங்க பாருங்கள். இதாங்க கவர்மெண்ட்டு எவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், மக்களுக்காக வரி பணங்களை எப்படி அழகாக செலவு பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த இடம். ஓ மை காட். பாருங்க இந்த ரிவர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். அப்படிங்க தேங்க்யூ. ஹலோ, நேச்சர் லவர்ஸ் நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதாங்க இதுக்காக தான் இங்கே வர்றது. தண்ணி பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடியே அந்த அந்த ரிவர் உருவாகிறது வந்து பார்க்க முடியுது. இங்கே அங்கே தண்ணி வந்து அப்படியே கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி இங்கே பாருங்க அப்படியே இப்போ வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு தண்ணி. நிறைய பேர் ஆக்சுவலாக இங்கே டூரிஸ்டாக என்னென்னு தெரியல, அவங்களாம் ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன ஒன்று, இந்த மாதிரி வீடியோங்களை வந்து எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கவர் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு வந்து இந்த நேச்சர் வாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரங்களுக்கு நடுவில் காடு நடுவில் நடந்து போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் நிறைய வர்றது. சரி வந்தோம் அப்படியே நம்ம இதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, இன்னும் அதை நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. சரியான காற்று மழைங்க போன வாரம் இந்த பிரிஸ்பனில், அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. சரியான காற்று சரியான மழை. மழை வந்து அந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியா வந்து அந்த மழை பார்த்ததில்லை. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். அந்த டைம் வந்தது எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரோடே தெரியல, அந்தளவுக்கு சரியான மழை. அந்த மாதிரி ஒரு மழையை வந்து நான் ஆஸ்திரேலியாவில் வந்ததுலேருந்து பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அது வீடியோ எடுத்திருக்கேன், முடிஞ்சால் நான் இந்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நிறைய மரங்கள்லாம் வந்து உழுந்துச்சு, அதனால் நிறைய பவர் கட்லாம் வந்து நடந்திருக்கீங்க. அது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் டேமரின்ல வந்து நடந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் போனோம், அங்கே வந்து கடந்த 6 நாளாக வந்து பவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. குட். ஐயா அங்கே வந்து பவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பரவாயில்ல, ஏன்னா இங்கே மரங்களாக வந்துருக்கு. இங்கே பவர் கட்லாம் நடந்ததுதான் தெரியல, ஏன்னா நம்ம அந்த இங்கே டவுனுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை, அதனால் நமக்கு தெரியல. பட் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம அதோட எஃபெக்ட் வந்து தெரியுது, நிறைய மரங்கள் உழுந்துருக்கு. பாருங்கள் காட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை பார்த்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உட்ல எப்படி கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள். மக்கள் வந்து சிட்டிலே முடங்கி கிடக்காமல் இந்த மாதிரி காட்டுக்குள்ளெலாம் வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக மக்களுக்காக அந்த ஃபாரஸ்ட்டுங்களை வந்து எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்களாம் நினச்சா இந்த வுட்டெல்லாம் எடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதா? இங்கே எந்த இந்த மாதிரி எந்த நேச்சர் சோர்ஸுமே வந்து இவங்க தொடுறது இல்லைங்க, அப்படியே வச்சுருக்காங்க. ஹலோ, நம்ம ஊரில் தான் என்னடானா கன்னியாகுமரியில் ஒரு மலையே காணாமல் பண்ணிட்டாங்க.
மொத்தத்தையும் அடித்து நொறுக்கி க்ரஷ் பண்ணி கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த மலையை காணாமல் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா. இதே போல் அந்த மலைகள் காணாமல் போயிட்டே இருந்தேன்னா நம்மளோட ஜென்ரேஷன் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம என்னங்க வச்சுட்டு போவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா தொடவே மாட்டுறாங்க பாருங்கள். அதுக்குன்னு சில இடங்கள் மட்டும் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடங்கள் மட்டும் அவங்க வந்து எடுப்பாங்க. ஆனால் வந்து அந்த நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரிலாம் இங்கே எடுக்கிறதில்ல. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன மெட்டீரியல் வந்து ரீயூசபிள் மெட்டீரியலை வந்து பயன்படுத்த முடியும்னு பார்க்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். அதுதான் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. நாம் இன்னமும் வந்து மணலும் பாறைகளையும் உடச்சி வீட்டை கட்டிகிட்டு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் மாறணுங்க. ஏன்னா இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 30 வருஷத்துலாம் வந்து நம்ம ஊரில் இருக்க மலைகள்லாம் வந்து இவங்க காணாமல் பண்ணிவிடுவாங்க. மலைகள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து லூலு மாலுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுக்காக தான் அந்த பஸ் ஸ்டாண்டையே தூக்கி வெளியில் வந்து கட்டியிருக்காங்க புதுசாக. அது யார் கேட்டால் மக்கள் கேட்கவே இல்லை. இவங்களா டிசைட் பண்ணாங்க கட்டினாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ தான் புரிய வருது. அது வந்து லூலு மாலுக்காக அந்த இடத்த வந்து கொடுக்க போகிறதுக்காக இந்த பிளான் நடந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி பசங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா மொபைல் எடுத்துப்பாங்க இல்லை டேப் எடுத்துப்பாங்க. சும்மா அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி வாக்கிங் ஹைக்கிங்லாம் போவாங்க. அவங்களுக்கும் நேச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சத்தம் கேட்குதுங்களா? தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடாகி இங்கே ரிவராக மாறின சத்தம் கேட்குது எனக்கு நல்லா. ஓகே வாட்ச் அவுட். சத்தம் கேட்குதுங்களா? ஓ வா, அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க நாம. இங்கே பாருங்க. ஸோ இந்த சைடு நம்ம அங்கே பார்த்தல அந்த கசிஞ்ச வாட்டர் அப்படியே இங்கே ரிவராக வந்துச்சு. இப்போ இந்த சைடு வந்து சின்ன சின்ன ஓடைகள் அப்படியே கனெக்ட் ஆகி பெரிய ரிவராக மாறுது. பெரிய ரிவர்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான பெரிய ரிவர் கிடையாது. கொஞ்சம் தண்ணி வரும். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபால்ஸ்லாம். ஸோ ரெயின் சீசனில் கொஞ்சம் நிறைய வரும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்டில் பியூட்டிஃபுல். எஸ் பாருங்க, சரிங்க இதுக்கு தாங்க அவ்வளோ தூரம் நம்ம வந்தோம். கமெண்ட் நம்ம இன்னும் அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனால் வியூ நல்லா தெரியும். போகலாம். பட் இங்கே பாருங்கள் அப்படியே அந்த தண்ணியில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. பார்த்தீங்களா அப்படியே இங்கே தண்ணி விழுந்து இங்கே போகுது. ஓ தட்ஸ் ஆல்ங்க இங்கே எண்டு. ஓகே ஸோ அந்த ஃபால்ஸோட டாப் வியூ இது. ரெய்னி சீசனில் நிறைய தண்ணி போகும் அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படிங்களா நம்ம அந்த ரிவரோட மேலே நிற்கிறோம். கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா ஆழமாக அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த பக்கம் போகிறது எதுவும் வழி இல்லை. மேபி அந்த கீழே அங்கேருந்து வந்து பார்க்குற மாதிரி ஏதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிறது வழி இல்லை. ஃபர்தராக இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாக் வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1 ஹவர் நம்ம அந்த கார் பார்க்லேருந்து அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி வந்தோம்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் இங்கே வந்துடலாம். அது ஒன்றும் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே வாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நேச்சர் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த 1 ஹவர் நடந்ததே வந்து தெரியாது உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் நடக்கக்கூடியவங்கன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு வாங்க. மற்றபடி வந்து ஓகே தான் இது. பாருங்க இவ்வளோ பேர் டூரிஸ்ட்டு வந்திருக்காங்க. வீக்கெண்ட்னால இப்போ இவ்வளோ பேர் பார்க்க முடியுது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
Kamal, what are you doing? What do you think you're doing? Sit down. Hi. I want to see. Yeah. Ah, ah, ah. Sit down. Sit down. You want to take my video of me? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மயாலா டி அகுலர் நேஷனல் பார்க். வி தேங்க்ஸ் ஃபார் ஜினிபரா, த ட்ரெடிஷ்னல் கஸ்டோடியன்ஸ் மவுண்ட் க்ளோரியஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடத்த வந்து நமக்காக சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. Yes. When we get to the car, Daddy. Yeah. Hey, can you please put my two shoes in the tissue, Daddy? Okay. In the tissue. All right. I'm going to put them in somewhere. Hey. See here. Hi. Thank you. Nice in your arm. Camera. Okay. Yep. I definitely hear. Ready? Here we go. Yeah. On. கைஸ், இந்த மஷ்ரூம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்படி பார்த்தீங்களா? ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. ஹை கைஸ், ஐ ஜஸ்ட் மீட் ஒன் லேடி. ஷீ இஸ் ஃப்ரம் டவுன்ஸ்வேல் இன் ஆஸ்திரேலியா. ஷீ ரீசன்ட்லி மூவ்ட் பிரிஸ்பன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஹைக்கிங் வந்து பிரிஸ்பன் வந்து இங்கே வந்தேன். இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இடம். நேச்சர் வந்து இங்கே கொட்டி கிடக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க வந்து லவ் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த சைடு, அது நெக்ஸ்ட் வீக் நான் போக ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே முடிச்சிட்டோம். இந்த மாட்கள் நிச்சயமாக இந்த பாபிக்கு பிளேஸ்க்கு வந்து ஒரு நாள் வரலாம். வந்து நம்ம பாபிக்கு போடலாம். ஓகேங்க, காருக்கு வந்தாச்சு. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃபார் நவ்.